ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மாம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யுகாதி செலிப்ரேஷன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் சாமி கும்பிட்றதுக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. என்னோடய குட்டி பையன், நான் தான் அடுப்பு துடைப்பேன் அப்படின்னு நான் துடைக்கிறத பிடுங்கி அவங்க வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவேன், நான் பண்ணுறத பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கிச்சன் ரொம்ப டர்ட்டியாக இருந்ததுலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இவர் என்னை விட சூப்பராக க்ளீன் பண்ணுவார் போல இருக்குது. பொறுமையாக உட்காந்து தேய்ச்சிட்ருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்ற கிச்சன் ஒர்க்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து போலிக்காக ஊற வைக்கிறேன். எப்பவுமே தெலுங்கு வாஷ் பொறுப்புனா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் வந்து போலி செய்வாங்க. இன்றைக்கி வந்து நான் ரெண்டு வெரைட்டி போலி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிர் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், அது ஒரு பூரணம். அதே மாதிரி கடலைப்பருப்பு ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன், இது ஒரு பூரணமாக வச்சு நம்ம வந்து போலி செய்யலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். மற்ற வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இது வந்து ஊறிகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே சாமியெலாம் கும்பிட்டுட்டு பொறுமையாக இதை செஞ்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தரலாம்ட்டு கொடுத்துட்டு கழுவிட்டோடனே இப்போ நீ கிளம்புப்பா வாக்கிங்க்கு குட்டி பையனையும் அவங்க அப்பாவையும் அனுப்பி விட்டாச்சு. அப்படியே நான் இதை ஊற வச்சுட்டு மாவையும் பிசைஞ்சு வச்சிடலான்னு பார்த்தேன். மைதா மாவு எடுத்திருக்கேன், பார்த்தா கம்மியாக தான் இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வரணும், குட்டிப்பா பையன்ச்சதும் போய் வாங்கிட்டு வரும், முதல்ல வீடு துடைச்சிடுவோன்னு கடக்கடைன்னு துடைச்சேன். பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க, ஸோ அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் துடைச்சி முடிச்சுட்டு அவங்க ஏஞ்சதும் அந்த இடத்தையும் துடைச்சிடலான்ட்டு. பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே நம்ம வந்து குளிச்சுட்டும் வந்தாச்சு. அப்படியே அரிசி மாவு அரைச்சி கோலம் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல நாள்லையாச்சும் அடுப்பு கிட்டில் குழம்பு போடணும் இல்லையா, அப்போ தானே நல்லா பார்க்க மங்களகரமாக இருக்கும். அடுப்பு கிட்ட அது குழம்பு போட்டாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்கவே அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கும். ரசித்து ரசித்து சமைக்கலாம் அடைக்கி. அதனால் ஸோ இங்கேயும் குழம்பு போட்டாச்சு, வாசலில் குழம்பு போட போயாச்சு. இது வந்து நான் போடலைங்க, எனக்கு எப்பவுமே எதிர வீட்டாமல் ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் ரெண்டு குழந்தைங்களை வச்சுருக்கிறதால எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க. அது மாதிரி தான் அவங்க வீட்டை தொடச்சி கோலம் போடும்போது அப்படியே சேர்த்து முன்னாடி எங்கள் வீட்டையும் தொடச்சி கோலம் போட்டுருவாங்க. ஸோ அரிசி மாவு கோலத்தை நான் வாசப்படியில் மட்டும் போட்டுட்டு வந்துவிட்டேன். அப்படி வீட்டில் ஏதாவது செலப்ரேஷன் சாமி கும்பிட்றோன்னாவே வாசப்படியும் அடுக்குத்திட்டியும் ரொம்ப அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சுட்டேன். இது எல்லாமே முடிச்சுட்டு ஒரு பக்கம் ஒலை வச்சுட்டு இன்னொரு பக்கம் கஞ்சி போட்டு வச்சுட்டு, ஏன்னா வாக்கிங் போயிட்டு வந்தது பசிக்குது பசிக்குதுன்னுவார். ஏன்னா இன்னைக்கு வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்குது, அதை வாங்கிட்டு வரதுக்காக தான் பாப்பாவை கடகடன்னு குளிக்க வச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணிட்டு கடைக்கு போகிறோம். கடைக்கு போகலான்னு பார்த்தா அவங்க தூக்கித்தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி தூக்கிட்டே வந்தாச்சு. தக்காளியில் தக்காளி வாங்கிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிருந்தாருன்னு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு, அப்புறம் மைதா மாவு இல்லை இல்லையா போலி செய்கிறதுக்கு அதையும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன். அப்புறம் மாங்காய் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி. மாங்காய் காலையில் வெறும் வயிற்றில் மாங்காய் வேப்பிலை இது வெல்லம் இது மூணுத்தையும் தான் சாப்பிடணும். புளிப்பு காரம் அந்த அறுசுவைகளையும் சேர்த்து சாப்பிட வேண்டிய நாள் ஆக்சுவலாக. அதனால் அப்படியே குட்டி பையனும் வந்ததும் குளிச்சிட்டாரு, குளிச்சுட்டு அவர் ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு. அதுக்குள்ளே நான் வேப்பிலை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தது, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பாருங்கள். வேப்பம்பூவோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இந்த வேப்பம்பூ இந்த தளிர் இலையாக இருக்கிறது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து அப்படியே இடிச்சு கூட ஆட் பண்ணிப்பாங்க, நான் வந்து மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன். ஏன்னா அந்த குருணை குருணையாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் மாங்காய் அரை மாங்காய் கட் பண்ணி தோல் சீவிட்டு நான் போட்டுக்கிட்டேன். அப்படியே வெல்லம் ஒரு சும்மா தோராயமாக தான் எடுத்துக்கிறேன், ஸ்வீட் நமக்கு ஏற்ற மாதிரி, அந்த வேப்பிலையோட ஸ்வீட் தெரியாத மாதிரி. ஸோ இனிப்பு புளிப்பு நம்ம வந்து கசப்பு எடுத்திருக்கோம். ஒரு சிலர் அறுசுவையும் போடுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இந்த மூணு ஸ்வீட்ஸ் தான் போடு மூணு சுவை தான் போடுவாங்க. அது மூணுத்தையும் நல்லா அரைச்சி அது ஒரு தட்டில் மாற்றி சாமிக்கிட்ட வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அதை எடுத்து பசங்களுக்கும் நாங்களும் சாப்பிட்டோம். வந்து எங்கள் சின்ன வயசில் இதை சாப்பிட்லன்னா அடுத்த பிறவியில் கழுது பிறவியை தான் பிறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி சாப்பிட வைப்பாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல எனக்கும். நல்லா இருக்கு. பாப்பாவுக்கு வந்து பிடிச்சி படுக்க வச்சு காலில் போட்டு வாயில் திணிச்சு அவங்க வந்து சாப்பிட வச்சோம். அப்புறம் உளுந்து வந்து வடைக்கு ஊற வைக்கிறேன். இப்போ தான் ஒரு பக்கம் பாயசத்துக்கு ஜவ்வரிசி வச்சுட்டேன், ஒரு பக்கம் சாம்பாருக்கு பருப்பு வச்சுட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிட்ருக்கும் போதே நான் வந்து மைதா மாவு வந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதை பிசைஞ்சிடலான்னு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனும் உப்பு தேவையான அளவுக்கும் போட்டு அதை பிசைகிறேன். இது கொஞ்சம் தண்ணியாக தான் நான் பிசைவேன் போலிக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ரெண்டு வெரைட்டி பூரணம் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன். இது நல்லா ஒட்டுது பாருங்கள், அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நான் பசங்களுக்குன்னு கொஞ்சம் சாஃப்டாகவும் வரும் இல்லையா, அதனால் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதை நல்லா நெய் போட்டு கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நான் பிசைஞ்சு விட்டுட்டு, அப்புறம் மேலே வந்து நெய் நல்லா தடவி விட்டுட்டு அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே தடவி விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுட்டேன். இது வந்து நான் மூணு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டேன். இது வந்து அப்போ தான் வந்து நம்ம அந்த பூரணம் உள்ளே வைக்கும் போது அது வந்து பிச்சுட்டு வெளியே வராமல் அழகாக வரும், அதுக்காக தான் இதை ஊற விட்டுறது.
அப்புறம் என்னோடய குட்டிஸும் ஹஸ்பண்டும் சேர்ந்து சாம்பிராணி போட்டாங்க. சாம்பிராணி காமிச்சிட்டு பின்னாடியே வந்து இவங்க வந்து புக்கில் விசிறிட்டு போனாங்க. புகையை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களாம். அப்புறம் பாயசத்துக்கு ஜவ்வரிசெல்லாம் வெந்துருச்சு, ஒரு பக்கம் பால் வச்சு அது காயட்டோம்னு. அப்புறம் பசங்க சாம்பிராணிலாம் போட்டு முடிச்சதும் வந்து டிவியில் ட்ராயிங் வச்சு விட்டேன், அதை பார்த்து அப்படியே வரையிருக்கேன்னா. அப்புறம் சாம்பாருக்கு பருப்பு வச்சாச்சு, அது வெந்ததும் அதுலேருந்து பருப்பு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். பருப்பு ரசம் வைக்கலான்ட்டு பாயசம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் சாம்பாருக்கு வெங்காயம் முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காயெலாம் போட்டு வதக்கியாச்சு. இன்னொரு பக்கம் ரசத்துக்கு தக்காளியை கையில் போட்டு பிசைஞ்சால் ஒரு டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனால் கையில் போட்டு பிசைஞ்சிட்டேன். ஒரு பக்கம் உருளைக்கிழங்கும் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் பொரியலுக்காக. அப்படியே வந்து ரசத்துக்கு மசாலா அரைக்கலான்னு பூண்டு மிளகு சீரகம் போட்டு அரைச்சிட்டு ஒரு பக்கம் மாங்காவை தோல் சேர்த்துட்டு இருக்கேன். மாங்காவை சீவி மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பேசிக்காகவே நம்ம சாமான் கழுவுறதுனா கொஞ்சம் சோம்பேறியாக இருப்போம் இல்லையா, அதனால் ஒரே வானலில் ரசம் பொரியல்லாம் செஞ்சு முடிப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் இந்த வானல்லையே வந்து ரசத்தை தாளிச்சு விட்டு அதையும் இறக்கிட்டு அப்படியே அதுலேயே பச்சடி செஞ்சிட்ருக்கேன். அப்படியே உளுந்து காஞ்சி மிளகாலாம் போட்டு பரபரப்பரப்பரன்னு மாங்காய் துருவலை போட்டு அதில் லைட்டாக தண்ணியை தெளித்து அதை வெந்ததுக்கப்புறம் கீழே இறக்கலான்ட்டு அதை மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பக்கம் கடல பருப்பை குக்கரில் போட்டு அதை வேக விட்டுட்டேன். ஸோ அது மூணு விசில் வர வரலும் நான் விட்டுட்டேன். இவ்வளோ நேரம் நம்ம என்ன தான் பண்ணோம் பரபரப்பா அப்படின்னு பார்த்தா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் சாம்பார் சாதம் ரெடி பண்ணியாச்சு. ரசம் பருப்பு ரசம் பாயசம் ரெடி. பரபரப்பாக நாலு ஐட்டம் தான் பண்ணியிருக்குமா. அப்புறம் அப்படியே வந்து பச்சை பயிரையும் நான் வந்து உப்பு போட்டு அதை கொஞ்சம் குக்கரில் வச்சுட்டு வச்சுட்டேன், ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு அப்புறமா இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தாளிச்சு விட்டு அதை வந்து மூடி வச்சுட்டு அதை இறக்கி வச்சுட்டு அப்படியே பச்சை பயிரை வச்சுட்டேன். எனக்கு இப்போ இருக்க ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா சமைக்கும் போதே சாமானை தேய்ச்சி வச்சுருவேன். அது ஒரு வேலையாக தனியாக செய்ய மாட்டேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி சைட் கேப்பில் அந்த வேலையும் முடிச்சுட்டேன். பூஜை சாமானும் கழுவி அது பூஜைக்கு சாமானுக்கு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. அப்படியே வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இலையெல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வடை செய்யறதுக்கு டைம் இல்லை, நல்ல நேரம் போயிடும். ஸோ சாமிக்கு முன்னும் அதனால் வடையை அப்புறமா செஞ்சுக்கலான்னு வடையை மட்டும் விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் பொரியல்லாம் இப்படி தான் மூணு பக்கம் வைப்பாங்க, நடுவில் சாதம் சாதம் சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாமி கும்பிடலாம்ட்டு கிடிக்கிட்டே இருந்து ஊதுவத்திலாம் காமிச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்றோம். பசங்க காலைல கஞ்சி கொடுத்ததோடு இருக்காங்க, பசி 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 அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்க சாமி கும்பிட்றலாம், அப்புறமா சாப்பிடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நாங்கள் வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். பசங்க நான் கற்பூரம் காட்டுறேன் நான் ஊதுவத்தி காட்டுறேன் போட்டி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பாடை கொடுத்தேன். அவங்க இலையில சாப்பிடவே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே தூங்க வச்சுட்டு நான் போலி செய்ய வந்துட்டேன். கடலப்பருப்பு வந்து நான் கொஞ்சம் அரைச்சிக்கிறேன், பாதி வந்து அப்படியே கரண்டி போட்டு மசிச்சு விட்டுக்கிறேன், பாதி வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு பூர்ணம் வந்து அந்த உள்ளே வைக்கும்போது முழுசு முழுசாக இருந்தால் அது வந்து பிதுங்கிட்டு வெளியே வர மாதிரி இருக்குது, அதனால நான் ஐஸாக அரைச்சிப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போது வெல்லம் எடுக்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி பச்சை பயிரையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் உப்பு போட மறந்துட்டேன் வேக வைக்கும் போது, அதனால் மிக்சியில் அரைக்கும் போது உப்பும் ஏலக்காவையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். காலையில் பருப்பு அளக்கிறதுக்கு எந்த கிளாஸ் எடுத்துக்கிறோமோ அதே கிளாஸில் தான் வெல்லம் எடுத்தேன். நான் வந்து பச்சை பயிர் ஒரு கிளாஸ் எடுத்தேன், கடலப்பருப்பு ரெண்டு கிளாஸ் எடுத்தேன், மூணு கிளாஸ். ஸோ அதனால் மூணு கிளாஸ் வெல்லம் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே நான் வந்து காய்ச்சிடலாம். கொஞ்சம் மண்ணுக்கல்லாம் இருக்கும் அதனால் இது மாதிரி பண்ணுறேன். மண்ணுக்கல் இல்லைனா அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து பச்சை பயிரையும் மூணு ஏலக்காய் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் எல்லா பருப்பையும் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்கேன். இதை நான் பண்ணுறதுக்குள்ளேயே வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு ஃபுல்லாக, அதனால் நான் கடலப்பருப்பை வந்து அப்படியே அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கிறேன். வெல்லம் காய்ச்சினதை எடுத்து அப்படியே ஒரு வடிகட்டி வச்சு அதை சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இப்போ ரெண்டுத்துக்கும் அளவு தெரிஞ்சால் நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் கிளாஸ்லேயே அளந்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தோராயமாக தான் நான் ஊற்றினேன். ஊற்றி இதை வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருந்தால் நமக்கு வந்து ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து பூர்ணம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு அடுப்பில் பச்சை பயிர் வந்து வச்சுருக்கேன், அதையும் ஸ்ட்ரெயினர் வச்சு நான் வந்து இந்த வெள்ளத்தை வடிகட்டி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறத இதுலேயும் அப்படி ரெண்டுத்துலேயும் ஈக்குவல், இதில் வந்து ரெண்டு கிளாஸ் போட்டதால் இதில் அதிகமாகவும் அதில் கம்மியாகவும் ஆட் பண்ணி நான் வந்து கலந்து விடுறேன் நல்லா. பச்சை பயிர் ஒரு கிளாஸ் தான் எடுத்தனவே இது கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் திக் ஆகிடுச்சு. இது இன்னும் ஆறுச்சுன்னா நல்லா திக்காகும். இது இன்னும் ரெடி ஆகலை. ஸோ கலந்துகிட்டே இருந்தேன், இப்போ தான் இது ரெடி ஆச்சு. இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற விட்டுட்டேன்.
இது நல்லா தட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஈஸியாக ஆற வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் மாவு எடுத்து மாவு ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். மாவு எவ்வளோ சைஸில் உருண்டை எடுக்கிறனோ அதே சைஸில் நான் வந்து பூர்ணம் எடுத்துப்பேன். அப்போ தான் வந்து ரெண்டும் ஈக்குவலாக வரும். அதனால் அப்புறம் நான் வந்து இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் தான் வந்து எண்ணெய் தடவி அதில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நடுவில் பூரணம் வச்சு நான் வந்து மூடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பச்சை பயிறு தான் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி வச்சு நல்லா சுற்றி எல்லா பக்கமும் நான் வந்து மூடிக்கிறேன். இதை அப்படியே நான் திருப்பி போட்டு கையில் பொறுமையாக தட்டினேன். எண்ணெய் லைட்டாக தொட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாம வரும். ஸோ அந்த மாதிரி நான் அந்த பூர்ணம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் தட்டிக்கிட்டேன். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு நான் வந்து தட்டி முடிச்சுட்டு இது வந்து அதுக்குள்ளே தோசை தவா வச்சு அடுப்பில் வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். அடுப்பில் இந்த நான் தட்டி வச்சதை போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி நான் வந்து அதை அழகாக சுற்றி எடுத்துட்டேன். அடுத்து இன்னொரு மாவு உருண்டை எடுத்து அப்படியே நான் வந்து கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஸோ கடலைப்பருப்பும் அது ஈக்குவலாக நான் வந்து மாவுக்கு ஈக்குவலாக நான் வந்து கடலைப்பருப்பு வச்சுனா வெளியே வராமல் இருக்கும். கம்மியாக வச்சாலும் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால் ஈக்குவலாக வச்சிட்டோன்னா டேஸ்ட் வந்து மாவுக்கும் பூர்ணமுக்கும் ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு போடுறோமோ அப்படின்னா அதே மாதிரி மூடி இதே மாதிரி நான் கையில் தான் தட்டினேன். சூப்பராக வந்தது. இதுவும் இது மாதிரி எல்லா மாவியும் எல்லா பொருளத்தையும் உள்ள வச்சு நான் ஸ்டஃப் பண்ணி இது பண்ணிவிட்டேன். அடுப்பில் வந்து ஒரு பக்கம் சூடானதும் இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டேன். அப்படியே காலையில் வடை செய்யலையா அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. பசங்க கோழியும் வடையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஈவினிங். இது ஈவினிங் சாப்பிட்டது இல்லாமல் காலையிலையும் சாப்பிட்டோம். இது அடுத்த நாள் வரும் நல்லாவே இருக்கும். அது ஊறி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் யுகாதி செலிப்ரேஷன். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.